மார்னிங், இது உங்கள் வெங்கடேஷின் ரெயின்மேன் ஸ்டுடியோ. இன்றைய வானிலை அறிவிப்பு மார்ச் 10, 2021. இது என் தனிப்பட்ட வானிலை அறிக்கை. நீங்கள் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனுக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி மையத்தை தொடர்பு கொள்ளவும். இந்த சேனல் உங்களுக்கு நிறைய படிப்பினைகளையும், ஒரு மழை பெய்துன்னா அதுக்கான காரணம், ஒரு நிகழ்வு நிகழ்கிறது என்றால் அதுக்கான காரணங்களையும் பகுத்தாய்ந்து உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. மற்ற வீடியோஸை விட இந்த சேனல் வீடியோஸ் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது மூலமாக நீங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் ஒன்று தான், இந்த சேனலை கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் நான் அனாலிட்டிக்ஸில் பார்த்துருங்க, நீங்கள் எல்லோரும் போயிட்டு திரும்பி வந்துட்டு என் சேனல் தேடி வந்து பார்த்துட்டு போகிறீங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் எனேபிள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வரும். நீங்கள் எப்போ வேணாலும் அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு நான் ஒரு லைவ் வீடியோ செஷன் ஒன்று எடுக்கலான்னு இருக்கேன். நிறைய இன்ஃபர்மேட்டிவான திங்ஸ் பற்றி நான் எடுக்கலான்னு நினைக்கிறேன். என்ன டாபிக்னு நான் இப்போ சொல்ல மாட்டேன், சொன்னால் நிறைய பேர் உஷாராகிறாங்க. அதனால் அன்றைக்கி தான் அந்த டாபிக் நான் ரிவீல் பண்ண போகிறேன். ஆனால் அந்த ஒரு டாபிக் ரொம்ப ரொம்ப உபயோகமானது. வடகிழக்கு பருவமழை, தென்கிழக்கு பருவமழையில் கணிக்கிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு காரணி. நீங்கள் பார்த்த எம்ஜிஓன்ற மாதிரி இது ஒரு முக்கியமான காரணி. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் ஃபிலிப்பைன்ஸ் பற்றி, அதிகமான புயல் ஃபிலிப்பைன்ஸில் தாக்கிறத பற்றி ஒரு நண்பர் கேட்டிருந்தார். அதுக்கான விளக்கமும் ஞாயிற்றுக்கிழமை, வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை, ப்ளஸ் இந்த வானிலை படிமங்கள் யூஸ் பண்ணுறத பற்றின விளக்கங்களும் அன்றைய காணொளியில் உங்களுக்காக தரப்போகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இதெல்லாம் உங்களுக்கு பார்க்க முடியும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோவில் போகலாம். ஸோ ஃபஸ்ட் வாங்க இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது புயல். அந்த புயல் ஹபானான்ற புயல், நேர் செங்குத்தாக இந்தியாவுக்கு கீழ் தென்கிழக்கு தென்னிந்திய இந்திய பெருங்கடலில் ஹபானான்ற அந்த புயல் தற்சமயம் நிலவு கொண்டிருக்கிறது. நேற்று நம்ம பார்த்த கேட்டகிரி 3லிருந்து கேட்டகிரி 2 அதனுடைய பலம் குறைந்திருக்கிறது. மீண்டும் அது வலுப்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வலுப்பெற்று அது ஆல்மோஸ்ட் இன்னும் 48 மணி நேரம் அல்லது 72 மணி நேரத்தில் முற்றிலுமாக செயலிழந்து கரைந்துவிடும். கடல் ஓப்பன் வாட்டர்ஸ்லேயே அது டிசிசிபேட் ஆயிடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ இதனால் ஒன்று, ரெண்டாவது இந்த சைக்ளோன் இமான் அப்படின்னு நேற்று நம்ம பார்த்தோம். சைக்ளோன் இமானும் அதனுடைய பலத்தை இழந்து தாழ்வு பகுதியாக மாறிடுச்சு. அது இன்னும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாகி அடுத்த 12லேருந்து 24 மணி நேரத்தில் அது கரைந்துவிடும், செயலிழந்து கரைந்துவிடும். ஸோ இதுதான் புயல் பற்றின அப்டேட். இதனால் மழை வாய்ப்பு அப்படின்னா ஒன்றும் பெரிய அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம வந்து நேற்று 24 மணி நேரத்தில் அதிக வெப்பநிலை பார்த்திங்க கரூர் பரமத்தியில் 38.5 டிகிரியும், அதுக்கு அடுத்தாற்போல் பார்த்திங்க சேலம்ல 37.1 டிகிரியும், மற்றும் இடங்கள் சென்னையில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நுங்கம்பாக்கத்தில் 32.6, மீனம்பாக்கத்தில் 33.2 டிகிரி செல்சியஸும் பதிவாகி இருக்கிறது. ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து நம்ம ஊரை பற்றி பார்க்குறோம். இப்போ நம்ம ஊருக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு கிளாரிட்டி ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ஒரு வானிலை படிமம் ஒன்று இருக்கிறது. அந்த வானிலை படிமம் எந்த அளவுக்கு அக்யூரட்டாக அந்த டேட்டாவை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இது 9ஆம் தேதி வானிலை படிமம் கணித்து காட்டிய பகுதி கேரளாவில் மூவாட்டுப்புழா, இடுக்கி, கொச்சி, ஆலப்புழா, வைக்கம், கொல்லம், கோட்டயம் இந்த பகுதியை அது மழைக்கான காரணமாக, மழைக்கான இடமாக காட்டியது. அதே மாதிரி இந்த சேட்டலைட் புகைப்படமும் எடுத்து பாருங்கள், சேம் அதே தான், அதே இடங்கள் தான் அந்த மழையும்
பெய்திருக்கிறது, சில இடங்களில் கனமழையாகவும் பெய்திருக்கிறது. மாடல்ஸ் எஸ்டிமேஷன் 5-6 சென்டிமீட்டர் எஸ்டிமேஷன் கொடுத்துருந்தது, கரெக்டாக அதே மாதிரியான மழை பெய்திருக்கிறது. ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் 10, 11, 12, 13 இந்த 4 நாட்களுக்கான வானிலை எப்படி இருக்கலாம். சேம் வெப்பநிலை பொறுத்தவரையிலும் டெம்பரேச்சர் பொறுத்தவரையிலும் அதே தான் மாற்றம் இருக்காது. உட்புற மாவட்டத்தில் வெயில் தாக்கம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. மழை வாய்ப்பு பொறுத்தவரையிலும் உங்களுக்கு வந்து முன்னர் நான் சொன்ன அதே கான்செப்ட் தான். நீங்கள் அக்குமுலேஷன் டோட்டலாகவே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நாகப்பட்டினத்திலிருந்து வேதாரண்யம், தூத்துக்குடி, தொண்டி, ராமநாதபுரம் கரையோர மாவட்டங்கள்லேயும் மிதமான மழை இருக்கலாம். திருச்சியிலும் மிதமான மழை இருக்கலாம். மதுரையில் மிதமான மழை இருக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். நாகர்கோவில், கன்னியாகுமரி, நேற்று நான் கரெக்டாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன், மாடல்ஸ் கம்மியாக காட்டுது, ஆனால் இந்த இடத்துல மழை அதிகமாக பெய்யலாம்னு சொன்னேன், சேம் அதே தான் பெய்திருக்கிறது. நாகர்கோவில், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, விளாத்திக்குளம், போடி நாயக்கனூர், கம்பம், குமிழி, ராஜபாளையம், தென்காசி, போடி நாயக்கனூர், வாழ்பாறை, இந்த இடங்களில் மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும். கேரள கரையோர மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களிலிருந்து இடிமலை உருவாகி கரையை நோக்கி நகரும். நகரும் பொழுது வெப்பம் ஆல்ரெடி இருக்கிறதுனால, அது வெப்பசலன மழை ஆகிறதுனால, அது இன்னும் கனமழையாக ஒரு சில இடங்களில் பெய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இது கண்ணூர் வரையிலும் இது இந்த மழையானது வியாபிக்கக்கூடும். அடுத்த 3 முதல் 5 நாட்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. கோயம்புத்தூரில் சாதாரண மழை, தூறல் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகளும் அடுத்த 3 நாட்களுக்குள் இருக்கிறது. ஸோ மற்றபடி வட மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு இல்லை. உட்புற மாவட்டங்களான தருமபுரி, வேலூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, சேலம், ஈரோடு, நாமக்கல், ஆத்தூர், அரூர், எங்கேயுமே இப்போதைக்கு அடுத்த 5 நாட்களுக்கு, அடுத்த 5-10 நாட்களுக்கு மழை வாய்ப்பே கிடையாது. ஆனால் மாத இறுதியில் இந்த இன்டீரியர்ஸ் இங்கெல்லாம் மழை வாய்ப்பு இருக்கிறது. அது முன் பின்னர் வரக்கூடிய காலத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் அப்படிங்கிற காரணமும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது இந்த புயல் மறைந்ததுக்கு அப்புறமா இந்த வெப்ப குவிதல் பகுதி பூமத்திய ரேகைக்கு கீழே இருக்கக்கூடியது பூமத்திய ரேகையிலிருந்து மேல் நோக்கி வடக்கு நோக்கி நகரக்கூடும். இங்கிலீஷில் அதுக்கு பேர் ITCZ சொல்லுவாங்க. அது நகர நகர நம்மளுடைய வெப்பம் அதிகரிக்கும். வெப்பம் அதிகரித்து காற்று குவிதல் நமக்கு சாதகமாக்கும். அப்பொழுது நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகமாகும். ஆகையால் 21ஆம் தேதி வரை, அதாவது அடுத்த 3 முதல் 5 நாட்களுக்கு மழை பெய்ததுக்கு அப்புறமா அடுத்த 5 நாட்களுக்கு மழை வாய்ப்புங்கிறதும் கம்மி தான். ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படணுன்ற அவசியம் கிடையாது. அண்டு மீன்வைல் இது வந்து ஒரு சின்ன இது கொடுக்கலான்னு நான் நினச்சேன். அதாவது என்ன அப்படின்னா, இது பேர் வந்து ட்ராபிக்கல் சைக்ளோன் ஆக்டிவிட்டி மேப் அப்படின்னு சொல்லுவோம். ECMF மாடலுடையது தான் இந்த மாடல். வந்து நம்மளுடைய பே ஆஃப் பெங்காலில் ஏதாவது சலனம் ஏற்படுமா அப்படிங்கிறது கொஞ்சம் கோடிட்டு காட்டக்கூடிய ஒரு வரைபடம். அதர் பிரகாரம் பார்த்தா இன்னிலிருந்து 10 நாள், அதாவது 21ஆம் தேதி வரையிலும் எடுக்கிற கணக்கு படி பார்த்தால் இந்த சலனத்துக்கான வாய்ப்புகளும் இல்லை, எந்த கனமழைக்கான வாய்ப்புகளும் இல்லை. இடிமழை வரக்கூடும். அது வெப்பசலனத்தினால அது அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பெய்யுங்க, ஒரு 2-5 சென்டிமீட்டருக்குள்ளே பெஞ்சிட்டு போயிடும். அதெல்லாம் வந்து ஒரு பெரிய பில்டப் கொடுத்து கனமழை அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை. இருக்கிறத இருக்கிறதாகவே சொல்கிறேன். 21ஆம் தேதி வரலையும் எந்த சலனங்களுக்கும் வாய்ப்பில்லை. மாத இறுதியில் MGO அப்படிங்கக்கூடிய அந்த அலை நம்மளுடைய அரபிக்கடல், வங்காள விரிகுடாவில் வர வாய்ப்பு இருக்கிறது. அதனால் ஏதாவது முன் சிஸ்டம் ஃபார்ம் ஆகுமா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். என்ன பொறுத்தவரையிலையும் 30% தான் அதுக்காக வாய்ப்பு இருக்கிறது. MGO அழைக்க வரும்போது இந்த வெப்பசலனமழை காற்று குவிதல் இருந்தால் அதை என்ஹான்ஸ் பண்ணும். அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸில் மழை, நல்ல மழை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ அவ்வளோ பெரிய கனமழையெல்லாம் வரும், புயல் வரும் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. எப்போவுமே MGO வரும்போதெல்லாம் புயல் வருமா, ER கெல்வின் வேவ் வரும்போதெல்லாம் புயல் வருமா அப்படின்னா வராது.
அந்தந்த கிளைமேட்டாலஜின்னு சொல்லக்கூடிய அந்தந்த மாதங்களில் நிலவக்கூடிய காலநிலைகளுக்கு ஏற்பதான் அந்த எம்ஜிஓ எதிர்வினையாற்றும். ஆகையால் வதந்திகளை நம்பாமல் நீங்கள் இந்த வீடியோவை சேனல் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு. அண்ட் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான உண்மையான விஷயங்களை மட்டுமே இந்த சேனல் பேசும். நம்ம வந்து மக்களுக்கு ஒரு நல்ல முன்னறிவிப்பை நம்ம கொடுப்போம். நீங்கள் என் கூட பக்கவலமாக நில்லுங்க. கண்டிப்பாக நம்ம சேர்ந்து இந்த சமுதாயத்தை வளம் பெற செய்வோம். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.